அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் வேலை வாய்ப்புகள் சம்பந்தமான பதிவுகள் மட்டுமல்லாமல் வேலை வாய்ப்புகள் சம்பந்தமாக நீதிமன்றங்களில் உள்ள வழக்குகள் பற்றியும் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிட்டே இருக்க உங்கள் அனைவருக்கும் தெரியும். அதில் நீதிமன்றங்களில் உள்ள வழக்குகளில் ரெண்டு வந்து அனைவரும் ரொம்ப ஆர்வமாக உள்ள வழக்கு. ஒன்று வந்து ரோடு இன்ஸ்பெக்டருடைய வழக்கு, இன்னொன்று வந்து மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் வழக்கு. இந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் வழக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2018 வெளியான அந்த வேலை வாய்ப்புக்கான அறிவிக்கை மீது வழக்கு பதியப்பெற்று அந்த வழக்கு வந்து பல கட்டங்களை தாண்டி இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் அந்த வழக்கு விசாரணை போய்கிட்டு இருக்கு. இத்தகைய சூழ்நிலையில் டிஎன்பிஎஸ்சி 2024 வெளியிட்ட அந்த அறிவிக்கையில் வந்து மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருடைய அறிவிப்பையும் வெளியிட்டாங்க. அப்போ நம்ம வந்து அந்த அறிவிப்பு வெளியானப்போ நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அதில் நம்ம இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். ஏற்கனவே வெளியான போஸ்டிங்கே ஃபில்லப் ஆகாமல் இருக்கும்போது எப்படி இவங்க கால்ஃபர் பண்ணாங்க அப்படின்னு நம்ம இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். இது வந்து சரியா இல்லை அப்படின்னு. ஆனால் இப்போ என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, நம்ம திங்க் பண்ண மாதிரியே இந்த 24 வெளியான இந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் வேலைவாய்ப்பு மேலே என்ன பண்ணிட்டாங்க, கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க. என்ன கேஸ் அப்படின்னா, இந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் இப்போ வெளியாச்சு இல்லையா, கடந்த 24 இந்த வருஷம் வெளியான இந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் வேலை வாய்ப்பானது இப்போ படக்கூடாது. ஏன் அப்படின்னா, 2018 வெளியான வேலை வாய்ப்பே இன்னும் கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கும்போது 2024 எப்படி நீங்கள் வெளியிடக்கூடாது, அதனால இந்த செலெக்ஷன் ஷெல் நாட் பி ஃபைனலைஸ்டு அன்டில் ஃபர்தர் ஆர்டர்ஸ் ஆர் பாசல் பை திஸ் கோர்ட்னு கோர்ட் வந்து கடந்த 30/9 உத்தரவிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 24 வெளியான இந்த வழக்கு மேலே அடுத்த கட்ட விசாரணையை 23/10 ஒத்தி வச்சிட்டாங்க. இன்னைக்கு தான் 23/10. அப்போ இந்த 23/10 இந்த ஹியரிங் வந்து இன்னைக்கு கோர்ட்டில் வந்து நடந்துச்சு. என்ன அங்கே பண்ணாங்க அப்படின்னா, அவங்க பண்ணது மிக முக்கியமான ஒரு விஷயம். அதாவது 2024 இந்த வருஷம் வெளியான இந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருடைய வேலைவாய்ப்பு மீது டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணுறாங்கன்னா, எக்ஸாம் வந்து நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த கேஸ் போட்டிருக்காங்க. அப்போ டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இன்னைக்கு நடந்த கோர்ட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி அவங்க இந்த வெளியான அறிவிப்பில் ப்ராப்பராக நாங்கள் செக் பண்ணிட்டோம், செக் பண்ணது மட்டும் இல்லாமல் அடுத்து இந்த அறிவிப்பு மேலே எந்த இதுவும் கிடையாது, அதனால் நாங்கள் வந்து எக்ஸாமுக்கான அறிவிப்பை விடுறோம். ஸோ 24 இந்த வெளியான அறிவிப்பெல்லாம் முடிஞ்சிருச்சு, கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதை வந்து அப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு சொல்லும்போது சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, டிஎன்பிஎஸ்சிகிட்ட சில கேள்விகளை கேட்குறாங்க. அதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ப்ராப்பராக ரிப்ளை பண்ணிட்டாங்க டிஎன்பிஎஸ்சி. அப்போ என்ன ஆக போகுது அப்படின்னா, இந்த மாத கடைசியிலையோ டிஎன்பிஎஸ்சி அந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கான எக்ஸாமுடைய ஹால் டிக்கெட்டை ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைச்ச தகவல். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கான இந்த எக்ஸாம் வந்து நடக்கும் அர்த்தம். இன்னைக்கு நடந்த வழக்கினுடைய ஹியரிங் படி மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருடைய எக்ஸாம் வந்து நடக்கும், அதுக்கான ஹால் டிக்கெட்டை டிஎன்பிஎஸ்சி இந்த மாதம் இறுதியில் விடுவாங்க அப்படிங்கிறது தான் இது. கடந்த 30/9 வெளியான தீர்ப்பில் என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, 2018 வெளியான அறிவிப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் 24 வெளியாகக்கூடிய வேலையப்போ போடணும், அப்போ தான் வந்து அது முறையாக இருக்கும் அப்படின்னு தான் பண்ணியிருந்தாங்க இல்லையா. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எக்ஸாம் அலோவ் பண்ண போகிறாங்கன்னு போட்டிருக்காங்க. இன்னைக்கு கோர்ட்டில் நடந்த விவாதங்களில் வந்து 24 இந்த எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட்டை நாங்கள் விட போகிறோம் பண்ணிருக்காங்க. அதில் ஒருவேளை எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு அந்த ரிசல்ட்டை மட்டும் அவங்க ஸ்டாப் பண்ணுறாங்களா இல்லையான்னு தெரியல. ஆனால் இன்னைக்கு நடந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருடைய வழக்கில் என்ன கரண்ட் அப்டேட் அப்படின்னா,
இந்த வருஷம் இந்த எக்ஸாம் கண்டிப்பாக நடக்கும், யாரும் ஸ்டே வாங்க வாங்க ஸ்டே வாங்கலை, எக்ஸாம் நடக்கும். ஆனால் எக்ஸாமுடைய ரிசல்ட் வருமாங்கிறது தான் நமக்கு டவுட்டு. 2018 வெளியான அந்த ரிசல்ட் முடிவு எப்போதுன்னு நமக்கு தெரியாது. அது வரைக்கும் இந்த ரிசல்ட்டை வந்து அவங்க ஹோல்ட் பண்ணி தான் ஹோல்ட் பண்ணுறாங்களா இல்லை அவங்க என்ன பண்ணுறான்னு நமக்கு தெரியலை. ஆனால் நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு கன்ஃபார்ம் அறிவிப்பு என்ன அப்படின்னா, இந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருடைய வழக்கானது கண்டிப்பாக இந்த வரக்கூடிய கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் நடக்குது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ அதனால் இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க இந்த டெய்லி இந்த ஃபோனில் கேட்டிருந்தாங்க, கமெண்டில் கேட்டிருந்தாங்க இல்லையா, அவங்கெல்லாம் நீங்கள் வந்து தைரியமாக நீங்கள் எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிங்க. அடுத்து என்ன அப்படின்னு வருதோ நம்ம அப்லோட் பண்ணுவோம். இந்த வழக்குடைய அடுத்த ஹியரிங் எப்போன்னு அவங்க சொல்லலை. இந்த கேஸ் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேலே உள்ளது தான், ரிட் பெட்டிஷன் நம்பர் 2891524. ஸோ இதுதான். ஸோ ஞாபகம் வச்சுங்க, உங்களுக்கு புரிஞ்சுன்னா பாருங்கள், புரியலன்னா திரும்ப நடக்கிறது நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.